ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மறுபடியும் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க இந்த சமயத்துல நிறையவே சர்ச்சைகள் வந்துச்சு அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே கிடையாது நிறைய பட வேலைகள் இப்படி அது எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க ஐஸ்வர்யா அவங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதாவது அவங்க ஒரு புது படம் இயக்க இருக்காங்க அதுல ரஜினிகாந்த் அவர்களை ஒரு சில காட்சிகள் மட்டும் வந்துட்டு போற மாதிரி அந்த கதைகளை எழுதி ஏற்கனவே இவங்க தனுஷ் அவர்களை வச்சு த்ரீ இந்த படம் எல்லாம் எடுத்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் எல்லாம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு அதே போலதான் இப்போ வந்து லைக்கா அவங்களுடைய தயாரிப்புல உருவாகிற ஒரு புதிய படம் ஒன்று இவங்க தான் இயக்க போறாங்க கிரிக்கெட் கதை காலத்தை கொண்ட இந்த படத்துக்கு லால் சலாம் அப்படிங்கிற தலைப்பு வச்சிருக்காங்களா இந்த படம் வந்துட்டு பூஜையோட துவங்க இருக்கு இதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க சோ ரஜினிகாந்த் அவர்கள் இதுல சிறப்பு தோற்றத்துல நடிக்க இருக்காரு இருபது நிமிடம் மட்டுமே வர போறாராம் அதர்வா அவங்க தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க இருக்காங்க ஆனா அவருக்கு பதிலா இப்ப விஷ்ணு விஷால் அவரை வந்துட்டு இந்த படத்துல ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு விக்ராந்த் அவர் கூட இந்த படத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ரஜினி அவர்களுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் தான் விக்ரந்த் அவர் நடிக்க இருக்காராம் சோ இந்த தகவல்கள் எல்லாம் இப்ப வெளியாகி இருக்கு ஐஸ்வர்யா அவங்க பார்த்து பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு முடிவை எடுத்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அடுத்து இதே போலதான் சாய் பல்லவி அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப நிகழ்ச்சிகளுக்கு நல்லாவே வரவேற்பு இருக்கு ஆரம்பத்துல

பிரபுதேவா அந்த ஒரு நிகழ்ச்சி வழியாத எல்லாருக்கும் அறிமுகமானவங்க இதுல இரண்டாவது வின்னரா வந்திருந்தாங்க அப்புறம் இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைக்க துவங்குச்சு கஸ்தூரி மான் தாம் தூம் இப்படி நிறைய படங்கள்ல நடிச்சிருப்பாங்க ஆனா அந்த படங்கள் எல்லாம் பெரிய ஒரு அறிமுகத்தை கொடுக்கல இவங்க வந்து பிரேமம் படம் வழியா நடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்ல வரவேற்பு இவங்களுக்கு கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சிகள் குறித்து பேசும்போதுதான் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் நம்ப மாட்டேன் திறமையானவர்களுக்கு எப்பவும் நடன நிகழ்ச்சிகள் மரியாதை கிடையாது பொதுவா தொலைக்காட்சியில பணத்துக்காக தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லனா பிரபலத்தோட வாரிசுகளா இருக்கணும் அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும் இதனால தான் நடனப் போட்டிகளை நான் நம்புறதே கிடையாது அது எல்லாத்தையுமே நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க ஸோ வெளிப்படையாக இவங்க டிவி நிகழ்ச்சியை தாக்கி பேசியிருக்காங்க ஆரம்பத்துல இவங்க கலந்துக்கிட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குமோ அப்படின்னுலாம் கூட எல்லாரும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இதை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் கூட அணிஞ்சிருங்க